Hey viewers, இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். Lenovo Legion 7i மாடலோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க வந்துட்டு ஆன்லைன்ல வாங்கினோம். ஷோரூம்ல தான் போய் வாங்குனோம். ஏன்னா ஆன்லைன்ல வந்து 198 கிட்ட போட்டுருந்தாங்க. இப்போ வந்து நாங்க வாங்குனது வந்து 196 கிட்ட வாங்குனோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 16GB RAM and 8GB graphics NVIDIA RTX 2070ல சூப்பர் மேக்ஸ் Q வேரியன்ட். இப்போ நம்ம இதோட ஸ்டோரேஜ் பத்தி நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு 1TB பியூர் SSD தராங்க. நார்மலா நீங்க வந்து எந்த லேப்டாப் வாங்கினாலும் ஆர் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு OEM தான் தருவாங்க. ரொம்ப ரேரான இல்ல ஹை எண்ட் PCல வந்து உங்களுக்கு வந்து பியூர் SSDல 1TB உங்களுக்கு இதல தராங்க. அடுத்து நீங்க இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து 144 Hz வருது. சரி வாங்க இத ஃபுல்லா அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் ஓபன் பண்ணியாச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து முதல் விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணது, இந்த கேமராக்கு வந்து ஷட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த கேமரா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கலாம். இது நிறைய இதில் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் பார்த்த வரைக்கும் இது புதுசாக இருந்துச்சு எனக்கு. அடுத்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லா போர்ட்டுமே வந்து உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு HDMI போர்ட்டு, அதுக்கடுத்து ஒரு USB போர்ட், அதுக்கப்புறம் ஒரு எத்தர்நெட் போர்ட், மறுபடியும் ஒரு USB போர்ட், அப்புறம் சார்ஜிங் போர்ட். உங்களுக்கு வந்து இந்த 5 போர்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் எதோட முடியுது, உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு இப்படி அட்டாச் பண்ண போய் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நான் லேப்டாப் ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒன்றுக்கும் டிஸ்பிளே லைட் எரியும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எது எந்த போர்ட் அப்படின்றது நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுற சுவிட்ச் வந்து இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த கீபோர்டு தான். ஒரு ஒரு இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேரியன்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் தெரியும். இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு இது வந்து அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டிங்கான ஃபீச்சர். இது வந்து Lenovo Legion Y540லேயும் நான் பார்த்தேன், இதே ஒரு இருக்கிறது. இப்போ இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் வேணும் கொடுத்துருவோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து அப்புறமா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கலர் தான் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
என்னடா புது லேப்டாப்ன்ட்டு உள்ளே வந்து இவ்வளோ ஃபீச்சர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு எங்களுக்கு அங்கே ஷோரூம்லேயே வந்துட்டு இப்போ எங்கள் அண்ணன் ஆர்கிடெக்சர் படிக்கிறனால அங்கேயே வந்து சில சாஃப்ட்வேர்லாம் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ அவங்க ஷோரூம்லேயே வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் ஏற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து இதை வந்து நைட் டைமில் இன்னொரு ஒரு ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் கடைசியில் காட்டுறேன் வீடியோ முடியும் போது. இந்த லைட்டில் வந்து உங்களுக்கு இருட்டில் தான் கொஞ்சம் நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு டைப் ஆஃப் மோடு இருக்குது. ஒன்று வந்து நார்மல் மோட், இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ் மோட், இன்னொன்று ஹைப்ரிட் மோட். அதாவது ஹைப்ரிட் மோட்னா நார்மல் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கும். இல்லை பெர்ஃபார்மன்ஸ் மோட் வேணுன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோட் நான் மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் பர்க்கி RGB லைட்டிங் இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது தெரியுதா? இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி ரொம்ப கன்சம்ஷன் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதில் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் பட் கடைசியில் தான் சொல்கிறேன், இது வந்து Intel Core i7 டென்த்து ஜென் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி ஆல்ரெடி நான் கிராஃபிக்ஸை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு டால்பி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் ஷோரூமில் இருக்கும்போதே ட்ரை பண்ணி பார்த்தேன், சவுண்ட் 3D கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஹெட்செட் வந்து இதில் அந்தளவுக்கு தேவைப்படாது நான் நினைக்கிறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஸ் போர்ட்டும் ரெண்டு டைப் சி கேபிள் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயே நீங்கள் வந்து லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜர் அளவுக்கு சார்ஜ் ஆகுமான்னு தெரியல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ ஒரு வெயிட் இருக்குது. இந்த லேப்டாப்போட வெயிட் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான், 2.25 kg தான் வருது. 2.5 kg கூட கிடையாதுங்க, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வந்து இப்போ நான் வந்து இது கூட சில காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து ஒரு கீபோர்ட், ஒரு மவுஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, லெனோவோ லேப்டாப் பேக். அதை நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். இந்த கீபோர்டு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கீபோர்டோட இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கீபோர்டு இந்த மவுஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வயர்லெஸ் தாங்க. இது வந்து ரெண்டுலேயுமே டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து ரிசீவர் தனியாக கொடுத்துருக்காங்க லேப்டாப்போடையே. ஸோ வந்து இந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு எப்போவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். மவுஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பேட்டரி மாதிரி தான், பேட்டரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு டிரான்ஸ்மிட்டரோடு இருக்கிறது, வயர்லெஸ் தான் ரெண்டுமே. அங்கே இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தேன், மவுஸ் வந்து பர்ஃபெக்டாக செம்ம டைமிங்கோடு இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு. பஸ் அடுத்து இதுதான் அந்த பேக். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து 8000 கிட்ட வருது. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த லேப்டாப்போட காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. இதில் என்னவோ லீஜியனோட பேக் தான் இது. முன்னாடி பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் வேறு. இதில் வந்து உங்களுக்கு 1, 2, 3 ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு லேப்டாப் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் கூட இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பேஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. பேக் ரிவ்யூலாம் நம்ம இப்போதைக்கு போடுறது இல்லை. நம்மளுக்கு பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதான்